புத்தாண்டை முன்னிட்டு கழக நிர்வாகிகள் தொண்டர்களை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த். அலைக்கடலிட திரண்ட மக்களால் விழா கோலம் பூண்டது தலைமை கழகம். கேப்டனை காண வந்த தொண்டர்களுக்கு பரிசு வழங்கினார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த். கேப்டனை நேரில் சந்தித்த தொண்டர்கள் உற்சாக மிகுதியால் உணர்ச்சி பொங்க கேப்டன் வாழ்க என்று முழக்கம். உலகை ஆட்டிப்படைக்கும் கொரோனா வைரஸ் 2022 ஆண்டில் நம்மை விட்டு விலகி அனைவரின் வாழ்விலும் மகிழ்ச்சி பொங்கட்டும். தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் புத்தாண்டு வாழ்த்து. நாடு முழுவதும் ஆங்கில புத்தாண்டு கோலாகல கொண்டாட்டம். தமிழகத்தில் கோவில்கள் தேவாலயங்களில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் ஏராளமானோர் பங்கேற்பு. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் மேலும் 22,775 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. ஒரே நாளில் 8,949 பேர் குணமடைந்த நிலையில் 406 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. பதினைந்து முதல் 18 வயதிற்கு உட்பட்டோர் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்வதற்கான முன்பதிவு தொடக்கம். கோவிட் இணையதளத்தில் ஆதார் பள்ளி அடையாள அட்டை மூலம் ஏராளமானோர் விண்ணப்பம்.